காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஒரு ஐயர் பொண்ணு, சினிமா சினிமான்னு சுத்திட்டு இருக்க நம்ம ஹீரோ, ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க. அப்ப உங்களோட கதை வச்சிருக்கீங்க அதானே? நான் வந்து என்னோட வாழ்க்கை ஆரம்பிச்சது இங்கிருந்து தான் சார். இன்னைக்கு 35 வருடம் கழித்து இன்னும் கரண்டாக இருப்பதற்கு ஒரு சாட்சி, இன்று தனது பாக்யா வீக்லி டிஜிட்டலாக மாறியிருக்கிறது. பாக்யா வெப் என்ற விஷயத்தை இன்று துவங்கி இருக்கிறார். இன்று துவங்கினாலும் அந்த வேலைகளை ஒதுக்கிவிட்டு புதியவர்களை என்கரேஜ் பண்ணுன்றதுக்காக சார் இவ்வளவு நேரம் வந்து இருந்ததுக்கு மனவன் நன்றி. தயாரிப்பாளர் திரு தியாகராஜன் அவர்களுக்கு ஒரு ஷால் அணியும் கூட கேட்டுக்கொள்கிறேன். பாக்யா வெப் வெற்றி பெற பம்பர் படக்குழு வாழ்த்துகிறது. மரியாதைக்குரிய அனைத்து பத்திரிகையாளர் மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதே மாதிரி இங்கே இந்த படம் பம்பர், இதனுடைய விழாவில் பங்கெடுத்து வந்திருக்க பார்வையாளர் நண்பர்கள், அவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அதே மாதிரி மேடையில் இருக்கிற அனைத்து என்பது திரை உலகத்தை சேர்ந்தவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏற்கனவே ஒரு தடவை சிக்னல் காமிச்சிட்டாங்க, ஒரு தடவை லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண டைம் ஆகி போச்சு நிறுத்தம். அதனால் கடைசியில் ஒன்று தான் விட்டுருக்காங்க. யார் நம்ம நிக்கில், ஏன்னா நிக்கில் தான் தெரியும் எனக்கு, ப்ரொடியூசரையும் தெரியாது டைரக்டரும் தெரியாது. ஆனால் நிக்கில் வந்து சார் இதுக்கு வரணும், நிக்கில் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் தொல்லைப்படுத்த மாட்டாப்புல, ஆனால் வந்தால் நல்லாயிருக்கும் சில இடங்களுக்கு அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப உரிமையோடு வந்து கூப்பிடுவாப்புல. ஸோ அவருக்கும் தொகுப்பாளினி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அட்வான்ஸாக வந்து படத்தினுடைய டைரக்டர் செல்வகுமார்லேருந்து ஹீரோ ஹீரோயின், அதுக்கப்புறம் நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அதில் நடித்தவங்கெல்லாம் வந்து அவர் முத்து இருக்கார், தங்கத்துறை இருக்கார், கவிதா பாரதி, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்துக்குமே அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னா மீரா முத்தையா இந்த மாதிரி டைரக்டர்கிட்ட வந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு டைரக்டர் வந்து சிசியன் டைரக்டர் பாராட்டுருக்கிறது வேறு, டைரக்டர்கள் சிசியனை வந்து இப்போவே வந்து அவங்க ரொம்ப அவங்க ஒரு பெருமையாக அவங்கள பற்றி ஒரு நற்சான்றிதழோடு பேசுனதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படி இந்த மாதிரி மீட்டிங் வரும்போது நம்ம எதாவது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு வருவோம். ஏன்னா இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் பேசணும்னு நினச்சிட்டு வரதை விட இங்கேயே நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் கிடச்சிது. என்னென்னா இந்த ஹாரிஸ் பர்தே அவருக்கு மேக்கப் போடுறதுக்காக ஸ்பெஷலாக ஒரு மேக்கப் மேனு கேரளாவிலேருந்து அவார்டு வாங்கினவர் வந்தார். அவர் முதல்ல பேசினார். அவர் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார், என்னென்னா இந்த படத்தினுடைய டைரக்டர் செல்வா வந்து எவ்வளோ இதாக இருக்காருன்ட்டு அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லும்போது என்ன சொன்னார்னா, எந்த ஒரு ஷாட்டுக்குமே யோசிச்சதே இல்லை, அவ்வளவு கரெக்டாக எந்த ஷாட்டுக்குமே யோசிக்காமல் எடுத்தார் அப்படின்னாரு. ஆனால் அவருக்கு ஒரு விஷயம் தெரியல, படமே யோசிக்காமல் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறத அவர் யோசிக்கல. ஏன்னா இன்றைக்கி வரும்போது படங்கள் நிறையா பார்க்கும்போது அதுதான் மைண்டுக்கு வருது. ஏதோ அடுத்தபடியாக இங்கே வந்து ரெண்டு பேருக்கு நன்றி சொல்லணும்னு நினச்சேன். ஒன்று வந்து இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தியாகராஜனுடைய பிரதர், அவர் வந்து இப்படியோ போய் பொழைச்சிக்கோப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். அதே பெரிய சமாச்சாரம், ஏன்னா சினிமானா அவ்வளோ சீக்கிரம் அனுப்பணும். எனக்கெல்லாம் பெல்ட் எடுத்துகிட்டு துரத்துனாங்க எங்கள் அண்ணனெல்லாம், ஏன்னா சினிமாவுக்கு பக்கம் போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எப்படி நல்லபடியாக போய் பொழைச்சிக்கூடான்னு அனுப்பிச்சிட்டாரு. அவர் வந்து தம்பி வர்றதுக்கு யார் யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்களோ அவருக்கு நன்றி சொல்லி எல்லாத்துக்கும் வந்து அவர் இங்கே. ஸோ அவர் செய்ய வேண்டியதை வந்து தம்பி தம்பிக்காக இது பண்ணவங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே ஹானர் பண்ணதுங்கிறது ரொம்ப பெரிய சமாச்சாரம். அப்புறம் காயை பற்றி கூட பேசியிருந்தார், முருங்காய் தான் நீளமானு, முருங்காயை விட புடலங்காய் இன்னும் நீளம். அவர் அதே மாதிரி அடுத்தபடியாக பேசும்போது இன்னொருத்தருக்கு நன்றி சொல்லணும், என்னென்னா இந்த இலவசமாக வந்து வைத்தியம் பண்ணிட்டுருக்கிறதா சொன்னார் டாக்டர் அவர்கள். இந்த காலத்தில் இலவசங்கிறது தான் டேஞ்சர், ஏன்னா சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி பொலிட்டிக்கலாக அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இவர் அப்படி இல்லை, நல்லது செஞ்சுட்டு அதுக்கு வந்து காசு வாங்காமல் இருக்காருங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி நம்ம
பாடல் ஆசிரியர் பேசும்போது நிறைய அது வெரைட்டி இருக்குதுன்னு சொல்லி அவர் சொன்னார். கார்த்திகி அவர் பேசும்போது பாட்டில் எமோஷன் சாங் இருக்குது, காமெடி இருக்குது, சென்டிமெண்ட் சாங் இருக்குது, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி. அதில் இன்றைக்கி தான் நானே கேட்டேன், நிறையா டைப்பில் பாட்டுகளும் நம்ம படத்தில் எல்லாமே வந்திருக்கோம், அதுக்கு என்னென்ன பேருங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல, இன்றைக்கி தான் கேட்டேன். ஒன்று விட்டார், புரியாமல் பாட்டு எழுதுறதுன்னு ஒன்று இருக்குங்க, என்ன வார்த்தைன்னு தெரியாது, அதுக்கு அர்த்தம் போய் அகராதியில் தேடிக்கிட்டு இருக்கணும், அந்த மாதிரியெல்லாம் கூட பாட்டுகள் வந்துட்டுருக்கு. ஆனால் இதில் வந்து அவர் அந்த மாதிரிலாம் இல்லாமல் சிறப்பான முறையில் பாட்டு எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் என்னுடைய நல்ல நண்பர், அவரும் நல்ல கவிஞர் தான், நெல்லை ஜெயந்தா. அவர் பேசும்போது புதுசாக ஒரு வேர்டு சொன்னார், என்னென்னா நாவலர் அவர்கள் வந்து சொல்லும்போது கலைஞர்களுக்கு என்ன தனி மரியாதை அப்படின்னு சொல்லும்போது, ஒருத்தருக்கு வந்து உடல் உழைப்பு தான் இருக்குது தொழிலாளர்களுக்கு, அதுக்கப்புறம் கலைஞர்களுக்கு வந்து உடல் உழைப்போட மூளையும் சேர்ந்து இருக்குது அப்படின்னு, அதுக்கப்புறம் கலைஞர்கள் வந்து திரையில் தோன்றாங்க, அவங்களுக்கு வந்து உடல் உழைப்பு மூளை அதோடு சேர்ந்து இதயமும் சேர்ந்து ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னார். கேட்குறதுக்கு நல்லா இருந்தது, ஆனால் எல்லாத்துக்கும் இதையும் ஒர்க் பண்ணுதானா அது கிடையாது, ஒரு சில பேர்த்துக்கு தான் இதையும் ஒர்க் பண்ணிட்டுருக்கு. எப்படி சொல்கிறேன்னா, நேற்று கூட இப்போ அவர் திருமலை உட்காந்துருக்காரு, ராதாகிருஷ்ணன் இப்போ தான் போனார், நேற்று கூட ரைட்டர்ஸ் யூனியனில் சம்பள பிரச்சனைக்காக உட்காந்து பேச போனோம். சரி, இருக்கிறதுலே ரொம்ப பாதிக்கப்படுறவன் ரைட்டர் தான், ஆனால் ரைட்டர் தான் முதல்ல கதையை செலக்ட் பண்ணிட்டு தான் பாக்கி எல்லாத்துக்குமே மொத்தம் எல்லாருமே மியூசிக் டைரக்டர்லேருந்து எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இருக்கிறதுலையே பாதிக்கப்படுறது யாருன்னா அந்த ரைட்டர் தான். படத்தில் மியூசிக் டைரக்டருக்கு ரைட்ஸ் வருது, பாடல் எழுதுகிறவங்களுக்கு ரைட்ஸ் வருது, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரைட்ஸ் வருது. எங்களுக்கு இப்போ ரைட்டர்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி பேசணும். ராதாகிருஷ்ணன் எங்கள் கஷ்டத்தை சொல்லும்போது அதை விட ரொம்ப கஷ்டமாக, நாங்கள் ஏதாவது அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற அளவுக்கு அவருக்கு தயாரிப்பாடுகள் உள்ள கஷ்டத்தை பற்றி ஆரம்பிச்சிட்டாரு. சரி, யார் கஷ்டத்தை யார் பெருசாக எடுத்துக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்குது. ஆனால் இதே வந்து ரைட்டர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா, அந்த காலத்தில் அமிதாப் பச்சன் அவர்கள்லாம் வந்து அவரை போய் அவர் சூப்பர் ஸ்டார் அவர் சைன் பண்ண போகும்போது அவர் வந்து அந்த ரெட்டையர்கள் இருந்தாங்க, அவங்க ரெண்டு பேர்த்திட்ட முதல்ல வந்து சைன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சலீம் ஜாவத் அவங்கக்கிட்ட சைன் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறமா நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைட்டர்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாரு. அவங்களும் அந்தளவுக்கு அமிதாப் பச்சனை தூக்கி நிறுத்துறதுக்கு அவங்க மெயினாக அவ்வளோ இது பண்ணாங்க. அந்த இது வந்து அந்த மரியாதைகள் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலையும் இன்றைக்கி இருந்துட்டுருக்கு, நல்ல சம்பளம் இருந்துட்டுருக்கு, அதே மாதிரி எல்லாருமே ஆர்டிஸ்ட்டுகள்லாம் அதுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. மலையாளத்துலேயும் வந்து கேரளா இண்டஸ்ட்ரியில் அதுலேயும் வந்து ரொம்ப அதுக்கு உண்டான இதெல்லாம் இருக்குது. தமிழில் மட்டும் அது ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒரு சில ஹீரோஸ் மட்டும்தான் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, ஒழிய பாக்கி யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணல. அதில் அவர் வெற்றி நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னோம்னா, முதல் படம் வந்து அவர் செய்யும்போது அவர் சொந்த காசு போட்டு செஞ்சார், அடுத்தவங்க காசுலாம் டெஸ்ட் பண்ணல, அவர் சொந்த காசு போட்டு ப்ரொடியூஸ் பண்ணார். அதுக்கு நல்ல கதையாக வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அந்த நாலேஜ் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால தான் அந்த எட்டு தோட்டாக்கள் அந்த படம் அவ்வளோ பெரிய வெற்றி பெற்றது. இப்போ கூட நான் தெலுங்குலேயும் அந்த படத்தை பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் பிரியதர்ஷன் பெரும்பாலும் மலையாளத்தில் வந்து ரீமேக் ரொம்ப ரேராக தான் பண்ணுவாங்க, அதுவும் பெரிய டைரக்டர் பிரியதர்ஷன் அவர் வந்து அந்த எட்டு தோட்டாக்கள் படத்தை வந்து ரீமேக் பண்ணியிருந்தார். என்னென்னா அந்தளவுக்கு அந்த படம் எதில் பண்ணாலும் ஓடுங்கிற அளவுக்கு அது ஒரு ஸ்கிரிப்டு, அந்த ஸ்கிரிப்டை ரொம்ப கரெக்டாக வந்து கெஸ் பண்ணி அந்த படம் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து அந்த ஜிவி அது மாதிரி படங்கள் எல்லாம் வந்து அது பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வெற்றியினுடைய பெரிய வெற்றி ரகசியமே என்னென்னா அந்த ஸ்கிரிப்ட் நாலேஜ் நல்லா இருக்குது. அதனால் ரைட்டர்ஸ் யார் வேணாலும் அவர்கிட்ட போய் நம்பிக்கையோடு போய் கதை சொன்னோம் அப்படின்னு சொன்னோம்னா உடனுக்குடனே அவர் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு இது இருக்குது. இது வந்து எல்லா ஹீரோஸுமே அந்த மாதிரி வந்து ரைட்டர்ஸ்கிட்ட அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தால், ஏன்னா ரைட்டர்ஸுங்கிற சமூகமே இப்போ போயிடுச்சு. முன்னாடியெல்லாம் வந்து தேவர் ஃபிலிம்ஸ் கதைகளாக்கா, சத்தி ஜோதியில் கதைகளாக்கா, இப்படி எல்லாமே ஆரம்ப வீரப்பன் சார்னா அதில் அவரும் கதை இலாக்கா தனித்தனியாக எல்லாமே இப்படி வச்சுருந்தாங்க. இப்போ கதை இலாக்காங்கிறது எல்லா கதாசிரியர்களே ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. இப்போ எல்லாருமே இதுக்கு நானும் ஒரு காரணம், என்னென்னா கதை திரைக்கதை வசனமும் டைரக்ஷன் எல்லாத்தையும் இழுத்து போட்டு நான் பண்ணோன்னே என் அசிஸ்டண்ட்டுகளும் பூரா பார்த்திவன் பாண்டியராஜன் எல்லாம் லைனாக சோமு இவன் சேகர்னு எல்லோரும் அதே மாதிரி வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னோடனே, இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ரைட்டர் அப்படின்னு இருக்கிறது வந்து ரொம்ப ரேர் ஆகிப்போச்சு. அந்த மாதிரி அதுக்கு ஒரு தட்டுப்பாடு ஆகிப்போச்சு. அதனால் அந்த ரைட்டர் சமூகங்கிறத வந்து
இந்த மாதிரி சின்ன படங்கள் வந்து சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கும்போது அதை வச்சு தான் இருக்குது. இப்போ தாதா படமெல்லாம் எடுக்கும்போது அவர் எனக்கு கம்மியாக தான் கதை, ஏன்னா நான் நடிக்கிற போர்ஷன் வரைக்கும் தான் அவர் வந்து சொன்னார். மற்றபடி நானும் வந்து பெருசாக கேட்டுக்கல, என் கேரக்டர் வரைக்கும் கேட்டேன். அதுக்கப்புறம் படமாக பார்க்கும்போது தான் யங்ஸ்டர்ஸ் வந்து இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் தகுந்த மாதிரி இருக்கணும், அதே நேரத்தில் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி இப்படியெல்லாம் படம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இவ்வளவு பேர்த்துக்கிட்ட வந்து இன்றைக்கி ஒரு செல்வகுமார் அவர்கள் வந்து இவ்வளவு பேரும் சொல்கிற அளவுக்கு வந்து இந்த பம்பர் படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது கண்டிப்பாக வெற்றி வந்து அதை கேட்டுக்கிட்டு அவரே பிரியப்பட்டு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் சிச்சிருக்காருங்க போது கண்டிப்பாக ஏற்கனவே பேசினவங்க சொன்னாங்களே இது பம்பர் அடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இனிமேல் பேங்க்கில் போய் வாங்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி அப்படின்ட்டு கண்டிப்பாக இந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு எல்லா விதத்துலேயுமே தான் இருக்குது. நான் சொல்லணும்னு நினச்சிட்டு வந்து என்னென்னா இந்த பம்பருங்கிறது என்னென்னா ஒரு மனுஷனுக்கு நல்ல நேரம் கிட்ட நேரம் இருக்கிறது இல்லையா, நேரம் நேரத்தை பொறுத்து தான் இதெல்லாம் அமையிறது, இந்த லாட்டி சீட்டு இதெல்லாம் அமையிறதுங்கிறதெல்லாம். நேரத்தில் கூட நல்ல நேரம் கெட்ட நேரம் இல்லாமல் நல்ல நேரத்தில் கெட்ட நேரம் இருக்குது, கெட்ட நேரத்தில் நல்ல நேரம் இருக்குது. இந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் வந்துருக்கு. என்னென்னா ஒருத்தர் ஆஃபீஸுக்கு வேலைக்கு போனான், வேலைக்கு போன உடனேயுமே அவனுக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சின்னு ஒரு பயங்கர சந்தோஷத்தில் உடனே ஒரு ஃபோன் அடித்து ஒன் காஃபி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொன்னான். யாருக்கிட்ட பேசிட்டுருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான். எழுத்தாப்பில் இவன் முழிக்கிறான், என்னடா ஒரு காஃபி சொன்னால் யாருக்கிட்ட பேசிட்டுருக்கு தெரியுமான்னு, நான் தானே முதலாளி எம்டிட எனக்கு ஃபோன் பண்ணி நீ பேசிட்டுருக்கிய அப்படின்னு ஷாக் ஆகிட்டான். சார் நான் யாரும் உங்களுக்கு தெரியுமான்னு, அதுதான் தெரியல அதனால தான் கேட்குறேன் நான் சந்தோஷ் சார்னு வச்சுட்டான். கெட்ட நேரத்துக்கு நல்ல நேரம் என்னென்னா அவ்வளோ பேர் அங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க, அதனால் இவன் யாருங்கிறது தெரியல, இது கெட்ட நேரத்தில் நல்ல நேரம், நல்ல நேரத்தில் கெட்ட நேரம்னு சிலதெல்லாம் இருக்குது. அது என்னென்னா பீர் அடிச்சுட்டு பசங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அப்படி ஜாலியாக போகும்போது போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்க, டப்புன்னு குத்தோடு அழுனாங்க. அப்புறம் இன்ஸ்பெக்டர் பார்த்தாரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறவர், அவங்களுக்கும் எல்லாமே வந்து எப்பவுமே வரப்பாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, அதுலேயும் கொஞ்சம் சாஃப்ட் நேச்சருக்கவும் நிறைய பேர் இருக்காங்க. அதில் என்னடா பண்ணுறீங்கன்னா ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒன்று அப்புறம் திட்டியான முடியல, படிக்கிறதுக்காக அனுப்பிச்சி விட்டோம்னா இப்படி வந்து பீர் அடிச்சுக்கிட்டு இப்படி வந்து இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கேஸ் எல்லாம் ஆச்சுன்னா படிப்பு என்ன ஆகிறது அதை என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு சரி தொலைஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டார். அப்புறம் போகும்போது ஒருத்தனை டெங்கிவா அப்படின்னு அப்படின்னொன்னே எல்லோரும் அந்த அட்ரஸ் சொல்லிவிட்டு போங்க, ஏன்னா நீங்கள் மறுபடியும் இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னா அந்த வழியாக வரும்போது உங்கள் வீட்டுக்கிட்ட வரும்போது உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட மாதிரிலாம் விசாரிச்சுக்கிற பசங்க கரெக்டாக வீட்டுக்கு வர்றாங்களா போகிறாங்களா கரெக்டாக விசாரிச்சுக்கிறேன்னு. அது ஒரு நல்ல நேரம் அவர் வந்து யாரையும் பனிஷ் பண்ணல, இதில் ரெண்டு பேர் கரெக்டாக வந்து அவன் அட்ரஸ் சொல்லிட்டான். ஒருத்தனுக்கு பயம் என்னென்னா இவர் பாட்டில் வீட்டில் தான் வந்து நம்ம கேட்டு விசாரித்து நம்ம பீர் அடித்து தெரிஞ்சு இது எதுக்கு அடுத்தடுத்து டென்ஷன் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இந்த அட்ரஸை மாற்றி சொல்லிடுவோம், நம்ம ஒரிஜினல் அட்ரஸ் சொல்ல வேண்டான்ட்டு இவனுக்கு நல்ல நேரம் அவர் விட்டார் போனால் போகுதுன்னு. இப்போ என்னென்னா அவன் தப்பிச்சுக்கிறதுக்காக ஒரு நல்ல நேரம் தப்பிச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணான்னா அட்ரஸை மாற்றி சொன்னான் பலார்னு ஒரு அறை, ஏன்னா அந்த வீட்டிலேருந்து இவன் குடி வந்துட்டான் பழைய அட்ரஸ்ஸு, இப்போ இன்ஸ்பெக்டர் அந்த வீட்டில் தான் அவர் குடியிருக்கார். ஸோ நல்ல நேரத்தில் கெட்ட நேரங்கிறது இப்படி வரும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இந்த பம்பர் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அந்த லாட்ரி சீட்டை பற்றி நினைக்கும் போது அப்போ இப்போ நான் நினச்சி பார்த்தேன் கதையை வந்து என்னென்னா லாட்ரி சீட்டு கடைசியில் அடிக்கிறது அப்படின்னு சொல்லி கிளைமேக்ஸை வைக்க முடியாது, ஏன்னா அது வரைக்கும் அவன் உட்காந்துருப்பான், ஏன்னா லாட்ரி சீட்டு அடிக்க போகுது நினச்சிட்டு கதை சொல்லிட்டு இருந்தோம்னா டென்ஷன் இருக்காது. ஸோ லாட்ரி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வாங்குறதுலாம் பிரச்சனை இருக்கும், அதுதான் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு நினச்சா அதே மாதிரி வந்து அவுட்லைன் சொல்லும்போது அது அடிச்சிருச்சு, ஆனால் அடித்தது வந்து அடித்தாலும் கிடைக்குமா, அது அடித்தது யாருக்கிட்ட இருக்குது அந்த சீட்டு, இதெல்லாம் தான் பிரச்சனையாக கதையில் வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது அந்த அறம்னு சொன்னாங்களே அந்த பர்த்டே அவர் ஹாரிஸ் பர்த்டே அவர் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி அவருக்கும் வெற்றிக்கும் நடுவில் உண்டான பிரச்சனை அப்படிங்கிறது அதுதான் தீமாக எடுத்திருக்காங்க. அதனால் அந்த அறமுங்கிறது எல்லோரும் பேசும்போது அதை குறிப்பிட்டு சொன்னாங்க, ஏன்னா எப்பவுமே போராட்டம்ங்கிறது மனிதனுக்கு அதுதான்